நண்பர்களே, காஸ்டிக் சோடாவை பயன்படுத்தாமல் முற்றிலும் 100% இயற்கையான பொருள்களை பயன்படுத்தி சோப்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத, அதாவது இயற்கை சோப்பு தயாரிப்பது எப்படி என்பதை உங்களுக்கு 3 நிமிடத்தில் கோவை ஹீலர் மதிவாணன் குழுவை சார்ந்த திருமதி செந்தாமரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு விளக்கமாக கற்றுக் கொடுப்பார்கள். இயற்கை சோப்பு செய்ய தேவையான பொருட்கள்: முல்தானி மட்டி 500 கிராம், பூந்திக்காய் பொடி 200 கிராம், பச்சைக்கற்பூரம் 10 கிராம், ஓம உப்பு 10 கிராம், தேங்காய் எண்ணெய் 50 ml, தண்ணீர் தேவையான அளவு. இந்த ஓம உப்பையும் பச்சைக்கற்பூரத்தையும் 10 10 கிராம் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு குலுக்கணும்னா ஒரு 4 மணி நேரத்தில் நமக்கு ஒரு எண்ணெய் கிடைக்கும். நான் வந்து ஏற்கனவே தயார் செஞ்சு அந்த எண்ணெயவே இப்போ பயன்படுத்த போகிறேன். 100% இயற்கையான சோப்பு தயாரிக்கிறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முல்தானி மட்டி, பூந்திக்காய் பொடி, நம்ம ஓம உப்பு, பச்சைக்கற்பூரம் இரண்டையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சால் போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரியான பதம் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. இது நான் கையில் மட்டுமே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வேணும்னா தேவையான வடிவத்தில் மோல்டு கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் கையில் தடவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும். நம்மளோட 100% இயற்கையான சோப்பு தயார். இதை நான் இப்போ கையில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் செஞ்சு பயன்படுத்திக்கலாம். தயாரான இந்த சோப்புக்களை நான் பயன்படுத்த நம்ம 3-5 நாள் வரைக்கும் இதை நிழலில் உலர்த்தி அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தலாம். நம்ம ரசாயன கலந்த சோப்புக்களை பயன்படுத்தணும்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம தோலில் இருக்கிற வியர்வை துவாரங்கள்லாம் அடைபட்டு தோல் நோய்கள், இன்னும் மற்ற நிறைய தொந்தரவுகள் நமக்கு ஏற்படுது. இந்த மாதிரி இயற்கையான சோப்பை பயன்படுத்தும் போது தோல் வந்து ஆரோக்கியமாகவும் மென்மையாகவும் நம்ம புத்துணர்ச்சியாகவும் உணர்வோம். இந்த இயற்கை சோப்பை நீங்களும் பயன்படுத்தி பயனடைங்க.